हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इदु उंगल विलेज अग्रिकल्चर लाइफ चैनल इंद चैनल मुदल मुडिया पाक्करवंगा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्काम सब्सक्राइब पन्नुंगा अप्पडिये पक्कत्तुल इरुक्कर बेल बटनी क्लिक पन्नुंगा। ओके फ्रेंड्स इन्नैक्कु नम्म चैनल्ल एन्ना पार्क्क पोरोम अप्पडिनु पाथीना करणै किळंगु सागुबडि अदुक्कु मुन्नाडि इंद करणै किळंगु इदुक्कुलाम पयन्पडुदुंगिरद कोंजम सोल्रेन तेरिंजिक्कुंग। நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் சூடு தாங்காமல் நிறைய பேர் டிரைவர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க மற்றும் ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு காரணமாக மூளைன்னு சொல்லக்கூடிய பைல்ஸ் ப்ராப்ளம் வரும் சரிங்களா। அதுக்கு வந்து இந்த கரண்டை கிழங்கு வந்து மிக ஒரு அற்புதமான மருந்துன்னு தான் சொல்லுவாங்க। அந்த கரண்டை கிழங்கு சாகுபடி எப்படி பண்றது எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க சேனலுக்குள்ள போவோம் பாருங்க फ्रेंड्स। இதுதான் வந்து கரணை கிழங்கு செடி இது வச்சி இப்ப ஒரு 2 மாதங்கள் ஆயிருச்சு இது இன்னும் ஒரு மாதத்துல அறுவடைக்கு வந்துரும் சரிங்களா। இது எப்படி பயிர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் அமைச்சு அந்த வாய்க்கால்க்கு நடுப்புற இந்த வாய்க்கால்ல நம்ம கரண கிழங்கு போட்டு மண் வெட்டியில அணைச்சி தண்ணி பாய்ச்சணும் அது பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு முளைச்சு வந்துரும் முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற களை எல்லாம் அகற்றிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மண்ணை வெட்டி இது மாதிரி அணைச்சி விட்டோம்னா செடிக்கு பக்கத்துல அணைச்சி விடுறப்ப செடியோட வேருக்கு ஒரு பிடிமானமா இருக்கும் அதனால எவ்வளவு காத்து அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அந்த வேர் பகுதி வந்து காய்ந்து போகாம இருக்கும் வேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திடமா இருக்கும் சரிங்களா। அது மட்டும் இல்லாம இதுக்கு பாத்தீங்கன்னா இதும் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இயற்கை மருந்து கொண்டு தெளிக்கலாம் இந்த பஞ்சகாவியம் தசகாவியம் தேமூர் கரைசல் மீன் அமில கரைசல் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க நிறைய இயற்கை மருந்துகள் இருக்கு அதையும் தெளிக்கலாம் பாருங்க। இது வந்து பெரிய அளவுல நாங்க ஒன்னு சாகுபடி பண்ணல எங்களுடைய வீட்டு தேவைக்காக பண்ணியிருக்கோம் பாருங்க। இது ஒரு ஃப்ளாட் அளவுக்கு இருக்கும் சரிங்களா கரெக்ட்டா ஒரு ஃப்ளாட் இல்ல ஒரு அரை ஃப்ளாட் அளவுக்கு இருக்கும் ஒரு 800 செண்டி கிட்ட வரும் சரிங்களா। இதிலே பாத்தீங்கன்னா ஊடு பயிரா மஞ்சள் சாகுபடி பண்ணியிருக்கோம் ஒரு பொங்கல் பண்டிகை டைம்ல சீர் கொடுக்கிறதுக்கு பெண் வீட்டார்களுக்கு சீர் கொடுக்க அந்த மாதிரி காரணங்களுக்காக தேவைப்படும் அப்படிங்கறப்ப அத போய் நம்ம மார்க்கெட்ல வாங்குறப்ப அது ஒரு ரேட் அதிகமா இருக்கும் அப்படிங்கற பட்சத்துல நாங்க எங்களுடைய தேவைக்காக இத நாங்க பயிர் பண்ணிக்கிறோம் சரிங்களா பாருங்க। இது நல்ல செழுமையா இருக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பயிராவே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ மலையினுடைய அளவு குறைந்து விட்டது அப்படிங்கற காரணத்தினால இத வந்து எங்களால பண்ண முடியல சரிங்களா। ஓகே நண்பர்களே பாருங்க இது மாதிரியான மேலும் பல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம பாத்துக்கிட்டே இருங்க। உங்களுக்கு இது மாதிரியான பல தகவல்கள் விவசாயம் சம்பந்தமான தகவல்கள் அடிக்கடி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்।